தியானம் 72. மிஞ்சிய நம்பிக்கை ஆபத்தானது. அமைதியாக இருந்து உள்ளத்தில் நிறுத்துவோம். இயேசு பேசுகிறார். குழந்தாய், என்னுடைய பரிசுத்தவான்கள் மோட்ச பாதையில் நடந்து வந்த போதிலும் எனது நீதியை அடிக்கடி பரிசுத்த அச்சத்துடன் நினைத்து பார்ப்பார்கள். அதற்கு மாறாக உலக மனிதரோ அகங்காரம் அல்லது மிஞ்சிய நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழ்கின்றனர். இவர்கள் தங்களையே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். தாங்கள் இருக்கும் ஆபத்தான நிலையை இவர்கள் பார்க்க கூடுமானால் பயந்து நடுங்குவார்கள். ஆரோக்கியம் தரும் தன்னம்பிக்கை நல்லது. நானின்றி உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதையும் மறந்து போகாதே. என்னில் நீ கொண்டிருக்கும் பலமான நம்பிக்கையில் இருந்து தன்னம்பிக்கை வருமானால் இந்த தன்னம்பிக்கை நல்லது. உலக மனிதரிடம் தன்னம்பிக்கை இருக்கிறது, மிதமிஞ்சிய நம்பிக்கையும் இருக்கிறது. இதன் காரணம் தாங்கள் பெரியவர்கள் என தவறாக நினைப்பது, அல்லது தங்களது தவறுகள் எத்தனையவா இருந்தாலும் அவர்களை நான் மன்னிப்பேன் என்னும் சுயநலம் நிறைந்த அபிப்பிராயம். வேறு சிலர் எந்த பாவ சமயத்திலும் வெற்றி பெறும் பலம் தங்களிடம் உண்டு என நினைக்கிறார்கள். பாவ சோதனைகள் பாவம் அல்ல, ஒரு விதத்தில் அவை பெருத்த ஆசீர்வாதங்களாகும். ஏனெனில் தாங்கள் எத்தனை பலவீனர் என்று அறிய அவை அவர்களுக்கு உதவியாக இருக்கின்றன. என்றாலும் சோதனையை தேடி போவது அறிவின்மையாகும். ஆபத்தை நேசிக்கிறவன் ஆபத்தில் மடிவான், ஆனால் அவன் தன் மீது பழி சுமத்தி கொள்ள வேண்டும். அலையாமலே வருகிற சோதனைகளோடு போராடுவதே உனக்கு போதும். உன் மீது மிஞ்சிய நம்பிக்கை வையாதே, சோதனையை நாடாதே. யோசிப்போம். மிஞ்சிய நம்பிக்கை ஆபத்தானது. மிஞ்சிய நம்பிக்கை வைத்திருப்பவன் பாவத்தில் விழும் பேராபத்தில் இருக்கிறான். அறிவின்மையை கடவுள் ஆசீர்வதிக்க மாட்டார். மிஞ்சிய நம்பிக்கை அறிவின்மை ஆகும். கடவுளில் நான் நம்பிக்கை வைப்பேன், ஆனால் என்னை எனது அறிவின்மையில் விட்டுவிட அவரை நான் தூண்ட மாட்டேன். என் அனுதின வாழ்வில் நான் முகம் கொடுத்து நோக்க வேண்டி இருக்கும் ஆபத்துக்களை நான் தைரியத்துடன் எதிர்த்து நிற்பேன். எனினும் பாவ சந்தர்ப்பங்களை நான் விளக்கக்கூடியவனாய் இருக்கையில் விளக்க தயங்க மாட்டேன். ஜெபிப்போ. என் இயேசுவே, பாவ சமயங்களை விளக்கும் எண்ணம் என்னிடம் இல்லையானால் உமது உதவியை நான் எதிர்பார்க்கலாமா? பாவ சமயங்களை விளக்க ஒருவன் கவனமாயிராவிட்டால் மிஞ்சிய நம்பிக்கைக்கு இடம் கொடுக்கும் குற்றத்திற்கு ஆளாகிறான். தன்மீதே தானே இழுத்து போட்டு கொள்ளும் ஆபத்தினின்று தப்பிக்க விசேஷ வரப்பிரசாதங்களை நீர் கொடுப்பீர் என அவன் எதிர்பார்க்கிறான். எனது மனதின்படி அல்ல, ஆனால் உமது மனதின்படி நான் நடக்க வேண்டும். ஆண்டவரே, உமது உதவியில் நான் நம்பிக்கை வைக்க தவறமாட்டேன். என்றாலும் பாவ சந்தர்ப்பத்தை நாடமாட்டேன். அந்த இடத்துக்கு போவது அவசியமானால் விசேஷ எச்சரிக்கையுடன் ஜெபித்து கொண்டு செல்வேன். நான் ஞானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என நீர் ஆசிக்கின்றீர். என்னை பாவத்தின் பக்கமாய் இழுக்கும் ஆட்கள் பொருட்கள் அனைத்தையும் என்னால் இயன்ற அளவு விளக்குவேனாக. எனது சொந்த பழத்தில் வைக்க மாட்டேன். நீர் விசேஷ உதவி கொடுப்பீர் என்னும் மிஞ்சிய நம்பிக்கைக்குள்ளாக மாட்டேன். ஆமென்.